நூறு. இது ரெண்டும் சமமானு கேட்டிருக்காங்க. மூணு டிவைட் பை ரெண்டும் 30 டிவைட் பை ரெண்டும் சமமானு கேட்டிருக்காங்க. இப்போ இதை அடித்து பாருங்கள், பத்தால் அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், மூணு டிவைட் பை ரெண்டு, ரெண்டு சமம் தான், அவ்வளோதான். இங்கே மூணு டிவைட் பை ரெண்டு, இங்கே மூணு டிவைட் ரெண்டுமே சமம் தான். ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல மிஸ்ஸிங் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல மிஸ்ஸிங் மட்டும் கேட்டிருக்காங்களா, அப்போ அஞ்சு ஓர் அஞ்சு அஞ்சு, ரெண்டு அஞ்சு பத்து, மூவஞ்சு பதினஞ்சு, அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணுன்னு போயிட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து எட்டு இருக்கா, இங்கே எட்டு, அப்போ இங்கே நாலுன்னு போட்டிங்கன்னா ஒரு நாள் நாலு, ரெண்டு நாங்கள் எட்டு, மூணு நாங்கள் பன்னெண்டு. ஸோ டேபிள் வச்சு போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ரெண்டு அஞ்சு எக்ஸ் இருபது ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகித சமம் எனில் ரெண்டு எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு இஸ்ட் அஞ்சு ஈக்குவல் டு எக்ஸ் இஸ்ட் இருபதுன்னு எழுதிக்கிட்டோமா, அப்போ ரெண்டு டிவைட் பை அஞ்சு, எக்ஸ் எக்ஸ் டிவைட் பை இருபதுன்னு போட்டிருக்கோம். அஞ்சு எதால் பெருக்கினா இருபது வரும் நாலு, அப்போ அதே மேலே நாலால் பெருக்கிக்கணும், அப்போ ரெண்டுனா எட்டு, எட்டு தான் ஆன்சர். ஓகே, அடுத்தது வந்து ஒரு பெட்டி, ஒரு பெட்டியில் 12 பந்துகளின் விலை 180, அஞ்சு பந்துகளோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், ஒரு ஒரு பெட்டியில் வந்து 12 பந்து இருக்குது, 12 பந்துகள் இருக்குது, பந்துகளோட விலை 180 ரூபா, அப்போ அஞ்சு பந்தோட விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 12 பந்தோட விலை 180 ரூபானா, அஞ்சு பந்தோட விலை எவ்வளவு, அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு பந்தோட விலை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அப்போ 180 பன்னெண்டால் டிவைட் பண்ணிக்கணும். ஒரு 12 பந்துகளோட விலை 180னா ஒரு பந்தோட விலை, அப்போ 180 டிவைட் பை 12 போட்டிங்கன்னா 15 இவ்வளோ அடித்தோம்னா இவ்வளோ வரும், 15 வரும். அப்போ நம்மளுக்கு அஞ்சு பந்தோட விலை வேணும், அஞ்சால் பெருக்கிக்க வேண்டியதான், அவ்வளோதான். அடுத்தது 15 மாணவர்களுக்கும் 10 மாணவர்களுக்கும் உள்ள விகிதம் அதே தான், கேன்சல் பண்ணி போட வேண்டியதான். அஞ்சாம் வாய்ப்பால் அடித்தோம்னா 5 3 5, 5 2 10. அதே மாதிரி 1 மீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் 2 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் மாற்றிடணும். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஒரு 25 இருக்குது, அப்போ 125. இங்கே வந்து 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், அப்போ 2 மீட்டர் இருக்குது, அப்போ 200. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி போட வேண்டியதான். அடுத்தது பாருங்கள், 3 கிலோ கிராமுக்கும் 750 கிராமுக்கும் இடையே உள்ள விகிதம், 3 கிலோ இங்கே கிராம் இருக்குது, இங்கே கிலோ கிராமில் இருக்குது, அப்போ ஒரு கிலோ ஈக்குவல் டு 1000 கிராம், அப்போ 1000 பிரிக்கணும், அப்போ 3000 ஈஸ்ட்டு 750. ஓகே, அதே மாதிரி தான் இந்த சமம். அடுத்து பாருங்கள், 3 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க, இதுவும் அதே தான், 3:5. 3 மீட்டருக்கு 200 சென்டிமீட்டருக்கு உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க, 3 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிக்கணும், அப்போ 300 ஈஸ்ட்டு 200. அதே மாதிரி தான் இது வந்து கிலோகிராமில், இது வந்து கிலோமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், மீட்டரில் மாற்றணும். அப்போ வந்து 1 மீட்ரு ஈக்குவல் டு 100 சென் 1 மீட்ருக்குள் 100, அப்போ இதை வந்து 1 மீட்ரு ஈக்குவல் டு 1000 கிலோமீட்ரு, அப்போ வந்து இதை வந்து இங்கே பாருங்க, 1 கிலோமீட்ரு ஈக்குவல் டு 1000 மீட்ரு, 1000 மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்தது 75 பைசாவுக்கும் 2 ரூபாய்க்கு உள்ள விகிதம், அப்போ இதையும் பைசாவாக மாற்றணும், அப்போ 200 வந்துடும். 1 ரூபாய் ஈக்குவல் டு 100 பைசா, அப்போ 2 ரூபாய்க்கு அப்போ 200 பைசா, அதுவும் அதே மாதிரி தான் போட்டுக்கணும். இது எல்லாமே இதே மாதிரி சம் தான். இந்த பாருங்க, எளிய வடிவம் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அஞ்சாம் வாய்ப்பாளில் போட்டுக்கணும் தான், இதை ரெண்டாம் வாய்ப்பாளில் போட்டுக்கணும். அடுத்தது இதை ஒன்றுமே பண்ண முடியாது, ஸோ 7 டிவைட் பை 15, இதை மூணாம் வாய்ப்பாளில் போட வேண்டியதான். ஓகே, இதை வந்து அஞ்சாம் வாய்ப்பாளில் போட்டுக்கலாம், அது 25 கூட போடலாம், 25. நம்ம அந்த கீழே ஆப்ஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம கேன்சல் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா, அடுத்து அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான், செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறான். எனில் அகிலனுக்கும் செல்விக்கும் இடையே உள்ள தொலைவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 10:6. ஓகே, இதை கேன்சல் பண்ணி போட வேண்டியதான். ஒரு மிதிவண்டியில் நிறுத்த கட்டணம் 5 ரூபாய், மேலும் ஒரு இருசக்கர வாகனத்தில் நிறுத்த கட்டணம் 15, ரெண்டு கிடையே உள்ள வாகனம் 5:15, அவ்வளோதான். கணக்கு என்னமோ பெருசாக தான் இருக்கும், பட் ஆன்சர் ரொம்ப சிம்பிளானது. ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 30 பேர் சிறுவர்கள், சிறுவர்கள் மாணவர்களின் எண்ணிக்கை இடையே உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. சிறுவர்கள் மாணவர்கள், அப்போ சிறுவரை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும், ரெண்டாவது மாணவர்களை போட்டுக்கணும். ஓகேவா, அதே மாதிரி தான் இந்த சிறுமிகள். ஓகே, அடுத்தது பாருங்க, 1 ரூபாய்க்கும் 20 பைசாவுக்கும் இடையே உள்ள விகிதம், இதை வந்து பைசாவை மாற்றிக்கோங்க, அப்போ 100 வரும், 100:20, அப்போ இது 5 அடிச்சுக்க வேண்டியது. அதே மாதிரி தான் 1 மீட்டருக்கும் 50 சென்டிமீட்டருக்கு இடையே உள்ளதான், 1 மீட்டர் இதை சென்டிமீட்டராக மாற்றிக்கணும், அதுவும் இதே மாதிரி தான். ஓகே, அடுத்தது ஒரு ஜன்னலை நீள அகலங்கள் முறையே 1 மீட்டர் 70 சென்டிமீட்டர், பாருங்கள் இதை சென்டிமீட்டரை மாற்றிக்கணும். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர், அப்போ 100:70. முக்கோணத்தின் செவ்வகத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை இடையே உள்ள விதம், முக்கோணத்துக்கு 3 பக்கம், சாரி முக்கோணத்துக்கு 3 பக்கம்
ஓகே, முக்கோணத்துக்கு 3 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம். அப்போ 3:4. அடுத்தது அழகனின் வயது 50, அவரோட மகனின் வயது 10. அழகனுக்கும் அவரோட மகனுக்கும் வயது 50:10. அதே மாதிரி தான், இதுவும் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பாருங்க, எல்லாமே ஈஸி தான், இது மிஸ்ஸிங் தான். இங்கே பாருங்க, 8:5, இங்கே 32 கொடுத்தாங்க. 8 எதால பெருக்கினா 32 வரும், 4 பெருக்கினா 8 32, அதே 4 இங்கே பெருக்கிக்க வேண்டியதான். அதே மாதிரி இங்கே 50 கொடுத்துறாங்க, 5 50 எதால பெருக்கினா 50 வரும், 10. அப்போ 8 10 80, 80 தான் ஆன்சர். ஓகே, அதே மாதிரி இங்கே 4 கொடுத்துட்டாங்க. ஓகேவா, 4 கொடுத்துட்டாங்க. 8 எதால வகுத்தா 4 வரும், 2 வகுத்தா. அப்போ இதை 2 வகுத்தோம்னா 2.5. ஓகே, அடுத்து பாருங்க, இதுவும் அதே எளிய விகிதமா மாத்துங்க. திரும்ப 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 அதே தான் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. குமரனிடம் 600 ரூபாய் உள்ளது, அதனை விமலா மற்றும் யாழினிக்கு 2:3 சொல்லியிருக்கேன். 2:3 2+3 எடுத்துக்கணும். அப்ப 600 × 2/5, 600 × 3/5, அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, இதெல்லாம் வந்து ஈஸி தான். சமமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து இதை என்ன பண்ணியிருக்காங்க, சமமான விகிதம் தானே கேட்டிருக்காங்க. இதை அப்படியே போட வேண்டியதான், எதால பெருக்குனா அது வரும்னு பார்த்துக்கணும். ஓகே, அடுத்தது சரியா தவறா கேட்டிருக்காங்க. 5:7 என்பது 21:15 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, இது ரெண்டு இதுக்கு சமமானது கிடையாது. 21 15 அடிங்க, 3 7 21, 3 5 15. இங்கே 5:7, இங்கே 7:5. ஸோ இது தவறு. ஓகே, அதே மாதிரி தான், 40 3:2 என்ற விகிதத்தில் பிரித்தால் மிகப்பெரிய பகுதி 20 ஆகும். சரியா தவறா, 40 3 5 3 2 5, அப்போ 3/5. ஓகே, அடித்தோம்னா என்ன வரும், 24. ஓகே, அப்போ இது சரிதான், இதோட பெரிய விகிதம் வந்து சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்துல எது பெரிய விகிதம்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 8 மீசிமா கண்டுபிடிங்க. மீசிமா கண்டுபிடிச்சோம்னா 7:8 தான் பெருசுன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, புற இது சமமான விகிதமானு கேட்டிருக்காங்க. எப்படி, இங்கே 4, இப்போ 2 2 பெருக்குன்னா 4, அதே 2 பெருக்குன்னா 6, சமமான விகிதம் தான். இதுக்கு சமமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 வந்து இங்கே என்னென்ன பெருக்கிறோமோ அதே தான் இதையும் பெருக்கணும். 3 12 3 7 21 வந்துருச்சா, அப்போ சமமான விகிதம். இதெல்லாம் அதே மாதிரி தான். ஓகே, ரூபாய் 1000 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களும் 3:5 என்ற விதத்தில் பிரிக்கிறாங்க. அப்போ இது 8 வந்துடும். 1600 × 3/8, 1600 × 5/8, அதே மாதிரி தான். அடுத்தது பாருங்கள், 3:2 அதே தான், இதை அடித்தோம்னா 3:2 வந்துடும். 10 அடித்தோம்னா 3:2 வந்துடும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த சம் பாருங்கள், இப்போ வந்து இது வந்து 4 வந்து எதால பெருக்கினா 28 வரும், 7 பெருக்கினா அதே 7 3 21, அதே 7 2 14 வந்துடும். இங்கே 63 எதால டிவைட் பண்ணால் இங்கே என்ன வருதுன்னு பார்க்கணும். இங்கே 7 தானே போயிட்டுருக்கோம், அப்போ 7 9 63, அதுதான் கொடுத்துருக்காங்க.